வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூரில் பூட்டிய வீடுகளில் நடந்த தொடர் திருட்டுகளால் மக்கள் அச்சமடைந்தனர். திருடனை பிடிக்க மாவட்ட எஸ்பி மோகன்ராஜ் 10 போலீசாரை கொண்ட தனிப்படை அமைத்தார். சிசிடிவி வீடியோக்களை தனிப்படையினர் ஆராய்ந்தனர். கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம் நகர பாஜக செயலாளர் அறிவழகன் திருட்டு நடந்த இடங்களில் பைக்கில் சுற்றியது தெரிந்தது. அறிவழகனை பிடித்து விசாரித்தபோது 5 வீடுகளில் திருடியதை ஒப்புக்கொண்டார். அவரை கைது செய்த போலீசார் திருட்டுக்கு பயன்படுத்திய பைக், 4 சவரன் தங்க நகைகள், 2.5 லட்சம் மதிப்புள்ள பொருட்களை பறிமுதல் செய்தனர். குடிப்பழக்கத்துக்கு அடிமையான அறிவழகன் நெல்லிக்குப்பத்திலிருந்து பஸ்ஸில் திருக்கோவிலூர் வந்து அங்கு பைக்கை திருடி வீடுகளில் திருடியுள்ளார். நகைகளை விற்று குடித்துள்ளார் என தெரியவந்தது. திருவாரூர் மாவட்டம் வடுவூர் கிராமத்தில் 7 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்ட உள் விளையாட்டு அரங்கத்தை அமைச்சர் உதயநிதி திறந்து வைத்தார். இந்த அரங்கம் சாத்தியமானது அரசின் பங்களிப்பால் மட்டுமல்ல, இங்குள்ள பொதுமக்கள் உள்ளிட்ட நல்லுள்ளங்களால் தான் இந்த பிரம்மாண்ட அரங்கம் நிறைவேற்றது. கழகத்துடைய பொருளாளர் அவருடைய முயற்சியால் ஒன்றிய அரசு முதன்முறையாக ரூபாய் 6 கோடியே வடுவூர் உள் விளையாட்டு அரங்கத்தை அமைக்க ஒதுக்கியுள்ளது. இந்தியாவிலேயே ஒரு கிராமத்தில் விளையாட்டு அரங்கம் அமைப்பதற்காக ஒன்றிய அரசு பெரும் நிதியை ஒதுக்கியிருந்தால் அது இந்த வடுவூர் கிராமத்தை கிடைத்தான். இந்தியாவிலேயே ஸ்டேடியம் அரசினுடைய நிதி பங்களிப்பு, தஞ்சை மக்களவை உறுப்பினர் அண்ணன் திரு பழனிமாணிக்கம் அவருடைய தொகுதி மேம்பாடு நிதி, மண்ணை சட்டமன்ற உறுப்பினர் நண்பர் திரு டி ஆர் பி ராஜா அவருடைய தொகுதி மேம்பாட்டு நிதி, தனியார் பொதுத்துறை நிறுவனங்களுடைய பங்களிப்பு, எல்லாத்துக்கும் மேலாக பொதுமக்கள் நன்கொடை என இந்த கூட்டு முயற்சியே 7 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உருவாகியுள்ள இந்த ஸ்டேடியம் அமைவதற்கான காரணம். காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்புட்குழி அரசு மேல்நிலைப் பள்ளியில் +1 தேர்வு நடந்தது. மாற்றுத்திறனாளி மாணவி தனி அறையில் தேர்வு எழுதினார். அவர் சொல்வதை எழுத காஞ்சிபுரம் ஓரிக்கை தனியார் பள்ளி ஆசிரியர் ஜெகநாத் ஸ்கிரைபாக செயல்பட்டார். அவர் செக்ஸ் டார்ச்சர் கொடுத்ததாக தேர்வுக்கு பின் மாணவி பெற்றோரிடம் கூறினார். பெற்றோர் கொடுத்த புகாரை விசாரித்த போலீசார் போக்சோ சட்டத்தில் வழக்கு பதிவு செய்து ஆசிரியரை கைது செய்தனர். திருச்சி மாவட்டத்தில் 154 கோடி ரூபாய் மதிப்பிலான 22 திட்டங்களை நகராட்சி நிர்வாக அமைச்சர் நேரு துவக்கி வைத்தார். ஒவ்வொரு இடத்துலயும் சிறு சிறு பிரச்சனை எல்லாத்தையும் பேசிதான் தீர்க்கணும். அமைச்சர் பேச்சுவார்த்தை நடத்தி எதுவும் தீர்வு கண்டுதான் திமுக மேயர்ல. கன்னியாகுமரி மாவட்டம் மண்டைக்காடு பகவதி அம்மன் கோயில் பிரசித்தி பெற்றது. பெண்களின் சபரிமலை என அழைக்கப்படுகிறது. இக்கோயிலின் மாசிக்கொடை விழா கடந்த 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவையொட்டி தினமும் தமிழகம் மற்றும் கேரளாவைச் சேர்ந்த 1000கணக்கான பக்தர்கள் இருமுடி கட்டுடன் வந்து கடலில் புனித நீராடி பொங்கலிட்டு அம்மனை தரிசித்து சென்றனர். 10ஆம் நாள் நிறைவு விழாவான நேற்றிரவு மறைவான இடத்தில் தயாரிக்கப்பட்ட 11 வகை உணவு பதார்த்தங்கள் மண்பானையில் வைத்து கோயில் அர்ச்சகர்கள் ஊர்வலமாக கோயிலுக்கு எடுத்துக் கொண்டு வந்தனர். அவற்றை அம்மனுக்கு படைத்து ஒடுக்கு பூஜை விமரிசையாக நடைபெற்றது. அம்மனுக்கு மகா தீபாராதனைகள் காட்டப்பட்டது. தமிழகம் மற்றும் கேரளாவைச் சேர்ந்த 1000கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். விழாவையொட்டி உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் 13 கிராமங்களின் விளை நிலங்களையும் குடியிருப்புகளையும் இணைத்து புதிய ஏர்போர்ட் அமைக்க உள்ளனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விவசாயிகள் மற்றும் 13 கிராம மக்களும் தொடர்ந்து போராடி வருகின்றனர். அவர்களுக்கு ஆதரவாக தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினர் கலெக்டர் அலுவலகம் அருகே இன்று ஆர்ப்பாட்டம் நடத்தினர். ஏர்போர்ட் திட்டத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும், 13 கிராம மக்களின் வாழ்வாதாரத்தை பறிக்க வேண்டாம் என வலியுறுத்தினர். கோர்ஸ் பகுதியில் பழமை வாய்ந்த சிவசக்தி சாய் கோவில் உள்ளது. இந்த கோவில் மாநகராட்சி இடத்தில் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டதாக கூறி அதிகாரிகள் கோவிலை இடித்து அப்புறப்படுத்தினர். கோவில் அருகில் இருந்த சந்தன மரத்தையும் வெட்டி எடுத்து சென்றனர்.
அங்கு வந்த இந்து முன்னணியினர் கோவில் இடிப்புக்கு கண்டனம் தெரிவித்தனர். இன்னைக்கு காலையில் அவசர அவசரமாக விடிய காத்தால் 5 மணிக்கு நம்ம இந்த ரேஸ் கோர்ஸ் பகுதியில் சத்திய சாய் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவசக்தி சாய் ஒரு பாபா கோவில் ஒன்று இடிக்கப்பட்டிருக்கு. இந்த கோவில் காலையில் 5 மணிக்கே வந்து இடிக்கப்பட்டதோட நோக்கம் என்னன்னு பார்த்தா, இந்த கோயிலில் மிகப்பெரிய ஒரு 25 வருட பழமையான சந்தன மரம் இருந்திருக்கு. அந்த கோயிலோட வீடியோ உங்களுக்கு நான் தர்றேன், அதில் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஒரு சந்தன மரத்தை வெட்டணும்னா முறையாக வனத்துறைகிட்ட அனுமதி பெறணும், அந்த வனத்துறை கூட இருக்கணும். ஏற்கனவே கலெக்டர் பங்களால் ஒரு சந்தன மரம் வெட்டப்பட்டிருக்குது. ஆனால் இப்போ அந்த 25 வயதான அந்த சந்தன மரத்தை அடியோடு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அது எங்கே போயிருக்கு, யார்கிட்ட இருக்குது, இதுக்காக ஏதாவது ஒரு டீம் வேலை செஞ்சுருக்கா அப்படின்றத காவல்துறை கண்டுபிடிக்கணும். வனத்துறைக்கு இது சம்மந்தமாக நாம் ஒரு புகார் கொடுக்கலான் இருக்கிறோம் இன்றைக்கி. அதனால் ஆக்கிரமிப்புன்ற பேரில் இந்து கோவிலை மட்டும் இடிக்காமல் எல்லா வழிபாட்டு தலங்களையும் என்ன சமமாக பாவிக்கணுமோ அந்த கார்ப்பரேஷன் அதிகாரி அவர்கள் பாவிக்கணும். கார்ப்பரேஷன் கமிஷனருக்கு இது சம்மந்தமாக நம்ம ஏற்கனவே ஒரு தடவை புகார் மனு கொடுத்துருக்குறோம். இதுவரைக்கும் இவரும் நடவடிக்கை எடுக்கலை. இனிமேல் கோவில்களை இடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா பொதுமக்களை ரோட்டில் இறக்கி இந்து முன்னணி போராடும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் மற்றும் வாடிப்பட்டியில் அதிமுகவில் இணைந்த புதிய உறுப்பினர்களுக்கு சட்டசபை எதிர்க்கட்சி துணைத் தலைவர் உதயகுமார் அடையாள அட்டைகளை வழங்கினார். தமிழ்மொழி காப்போம், தமிழை காப்போம் என கூறுபவர்களால் தமிழ்மொழி தேர்வு எழுத முடியாத அவலம் ஏற்பட்டுள்ளது என குற்றம் சுமத்தினார். இன்றைக்கு தமிழ்நாட்டிலே பள்ளிக்கல்வி பாடத்திட்டத்திலே +2 பொதுத் தேர்வு, நேற்று முன்தினம் +1 பொதுத் தேர்வு துவங்கியதை நாம் எல்லோரும் அறிவோம். 2 வகுப்புக்கும் முதல் நாளிலே தமிழ் மொழித்தால் தேர்வு நடந்தது. +2 பள்ளி மாணவர்கள் ஏறத்தாழ 8.51 லட்சம் பேர்களும், தனித்தேர்வர்களாக 9,000 பேர்களும் தேர்வு பங்கேற்க அனுமதிக்கப்பட்டு ஹால் டிக்கெட் வழங்கப்பட்டிருக்கிறது. அவர்களிலே தனித்தேர்வாளர்கள் 1,000 பேர்கள் உள்ளிட்ட 50,000 பேர்கள் இன்றைக்கு தேர்வு எழுதவில்லை என்கிற ஒரு கவலை அளிக்கிற செய்தி நமக்கு பேரதிர்ச்சியை திராவிட முன்னேற்றக் கழக அரசில் ஏற்படுத்தியிருக்கிறது. அதாவது ஹால் டிக்கெட் வழங்கப்பட்டவர்களிலே 50,000 பேர்கள் தேர்வு எழுதவில்லை என்பதுதான் இந்த பேரதிர்ச்சி. இது கல்வியாளர்கள் பெற்றோர்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கிற பேரதிர்ச்சி. ஆகவே பள்ளி படிப்பின் இறுதி நிலையான, ஏன்னா இந்த +2 தான் இறுதி நிலை, இதுக்கடுத்து கல்லூரிகளுக்கு போகணும், அதிலே பொதுத் தேர்விலே அதுவும் தாய்மொழியான தமிழ் பாடத்தில் மொழி காப்போம் இனங்காப்போம் என்று சொல்லுகிறவர்கள் இன்றைக்கு தமிழ் மொழித்தால் பாடத்தில் 50,000 பேர்கள் எழுதாத ஒரு அவல நிலை இன்றைக்கு அரசில் ஏற்பட்டிருக்கிறது. அதேபோன்று சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலி, சேலம், ஓசூர் இன்று 8 மாவட்டங்களிலே இன்றைக்கு 1,321.61 ஏக்கர் நிலப்பரப்பில் ஏறத்தாழ 664.88 கோடி மதிப்பீட்டில் இந்த தகவல் தொழில்நுட்ப பூங்காக்கள் எல்கோசிஸ் என்கிற பொருளாதார மண்டல மேம்பாடு அடைவதற்காக இதே கட்டமைப்பை உருவாக்கி தந்தது அம்மாவுடைய அரசு, அண்ணன் எடப்பாடியுடைய அரசு. இதை மறைத்துத்தான் நேற்றைய தினம் மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அவருடைய தந்தையார் காலத்திலே தான் இது வளர்ச்சி அடைந்ததாக ஒரு முழு பொய்யை, பச்சை பொய்யை அவர்கள் இன்றைக்கு சொல்லியிருக்கிறார்கள். உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டின் போது தகவல் தொழில்நுட்பம், தகவல் தொழில்நுட்பவியல் சார்ந்த முதலீடுகள் ஏறத்தாழ 11,974 கோடிக்கு 11 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டது. 2019-2020 சிறப்பு பொருளாதார மண்டலங்கள், இந்த 8 பொருளாதார மண்டலங்கள் எல்கோசிஸ் மூலமாக ஏறத்தாழ 22,000 கோடி ஏற்றுமதி முதலீடுகள் கண்டறியப்பட்டு அடையாளம் காணப்பட்டு ஊக்குவிக்கப்பட்டது அண்ணன் எடப்பாடியுடைய ஆட்சி காலத்தில்.